வணக்கம் நேயர்களே, வேந்த டிவியின் மனம் திறந்து பேச நிகழ்ச்சியில் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மெச்சூர்டாக நம்ம சால்வ் பண்ணணும்னு நம்ம மனசில் எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும். பட் இருந்தாலும் சில மனரீதியான பிரச்சனைகளை நம்மளால் எதிர்க்கவே முடியாதோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எங்கள் கூட இருக்காங்க பிரபல சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா, நம்ம கூட இப்போ இருக்காங்க, வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு லைஃப்பில் எல்லாரும் யோசிக்கிற ஒரே ஆஸ்பெக்ட் என்னென்னா பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை. பட் இந்த விஷயம் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாத்தியம் இருக்குங்களா? பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்கும், அதை நம்ம சமாளிக்க தெரியணும். அந்த சமாளிக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். எல்லாருக்கும் சகிப்புத்தன்மையும் பொறுமையாக இருந்தாலே போதும். ஒரு அழகான சேயிங் இருக்குது, சப்போஸ் வந்து முடிவில் நல்லது நடக்கும், அப்படி நல்லது நடக்கலைன்னா இன்னும் முடிவுக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸே இல்லாமல் எந்த லைஃபுமே கிடையாது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை சமாளிச்சுக்கிட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகிற அந்த பர்சனாலிட்டி, அந்த கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஓகே. இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வந்து இது எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பாதகமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் நடந்த ஒரு விஷயங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நியூ இயரில் வந்து எல்லாருமே பார்ட்டி பண்ணுறது வழக்கம். பட் இருந்தாலும் எங்கே ஒரு பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ அங்கேயே வந்து கொஞ்சம் எக்ஸாஜுரேட் ஆகிற மக்களும் அங்கே இருக்காங்க. நிச்சயமாக சில இடங்களில் வந்து தன்னுடைய எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் மக்கள் வந்து விட்டுடுறாங்க. இதெல்லாம் எப்படி டாக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, அடிப்படையிலே தப்பு நடக்குது. இப்போது இந்த செலிப்ரேஷன் வந்து செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்களான்னு பார்த்தா இல்லை, ஒரு போட்டி பொறாமையிலேயே கொண்டாடுறாங்க. என் ஃப்ரெண்டு கொண்டாடுறாங்க, அதனால் நானும் கொண்டாடணும். எங்கள் எய்த்து வீட்டுக்காரங்க கொண்டாடுறாங்க, அதனால் நான் கொண்டாடணும். இந்த மென்டாலிட்டி முதல்ல தப்பு, அங்கே ஃபவுண்டேஷனே தப்பாயிடுது. அடுத்தது செலிப்ரேஷன் அப்படின்னாலே இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸும் சரி, கொஞ்சம் மிடில் ஏஜும் சரி, என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல்கஹால், தண்ணி இல்லாமல் நம்ம வந்து செலிப்ரேஷனே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பியராவது குடிச்சிட்டு தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னமோ ஒரு மைண்ட் செட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் வரப்போ ஓவராக அவங்க அதை குடிக்கும்போது, கன்சியூம் பண்ணும்போது மைண்ட் லூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனே தெரியல. ஸோ இமோஷனலாக வந்து வெண்ட் அவுட் ஆகிறாங்க, பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்க, கத்துறாங்க, அடுத்தவங்களை வந்து தொல்லை கொடுக்குறாங்க. சி, எது வேணாலும் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் குடிச்சிட்டு படுத்துக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் ரோட்டில் வந்து மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணால் அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணலாமா கூடாதான்றதே அவங்களுக்கு முதல்ல அந்த சென்ஸே இருக்காது, பிகாஸ் தேர் ஆல்ரெடி இன் டு த ஆல்கஹால் அப்யூஸ். அதனால் அவங்களுக்கு அது தெரியாது. ரெண்டாவது, இந்த மாதிரி செலிப்ரேஷனில் வந்து ஒரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் சந்தோஷம் இருக்கணும், ஷேரிங் இருக்கணும். சி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அங்கே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து ரோட்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த செலிப்ரேஷனில் ஒரு ஜாய் இருக்கும், அந்த கிவிங் அண்ட் டேக்கிங் இருக்கும். கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அண்ட் உண்மையான ஒரு ஜாய் இருக்கும். பட் இங்கே வந்து தே வாண்ட் டு பி வித்இன் தெம் செல்ஃப். நாங்கள் கொண்டாடணும், என் குடும்பம் நாலு பேர் கொண்டாடணும், ஆனால் நாங்கள் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டாடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. அந்த மென்டாலிட்டி இருந்தால் நீங்கள் செலிப்ரேட் பண்ணாதீங்க, ரேதர் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அப்யூஸ் நடந்திருக்கு, விமன் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அந்த நியூ இயர் பார்ட்டியில், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பேசிக்காக எல்லாருக்கும் அந்த நல்லொழுக்கம் ரொம்ப முக்கியம், மொராலிட்டி ரொம்ப முக்கியம். அது வந்து இன்றைக்கி மக்களிடையே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி பிரச்சனைங்க அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம பார்க்கலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? மனசு பயம் ஏற்கனவே எனக்கு எப்போதானே ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் தானே நான் எழுதுருவேன், கோவம் அதிகமான கோவம் வருது, என்னால எதையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இது மாதிரி ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் எழுந்திருக்கிறேன். என்ன உங்க பயம், குழந்தை கீழே போட்டோன்னு பயமா இல்ல பல்லி விழுந்துருச்சுன்னு பயமா? குழந்தை கீழே போட்டுட்டேனே அந்த ஒரு அதிர்ச்சி எனக்கு. ஒண்ணு, மத்தவங்க யாரும் திட்டினாங்களா வீட்டுல? யாரும் பெரியவங்க திட்டினாங்களா? எல்லாரும் திட்டினாங்க, அது சகஜம் தான். இருந்தாலும் எனக்கு என் குழந்தைய நான் போட்டுட்டேனே, அடுத்தவங்க தூக்கினா கூட இப்ப எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, அவங்க தூக்குறாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது குழந்தை போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமா இருக்குது. அதிகமான டென்ஷன் ஆகிறேன் நானு, எனக்கு என்னால கண்ட்ரோல்ல பண்ணிக்க முடியல.
இது நீங்க சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். பள்ளி விழுந்தனால ஒரு பதற்றத்துல ஒரு இம்பல்சிவா கீழே போட்டிருக்கீங்க. நீங்க ஒன்று வேணும்னு போடல, இல்ல வேற எங்கேயோ மைண்ட வச்சு போடல. பட் இன்னும் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது மட்டும் தான் நீங்க இதுல கத்துக்கணுமே ஒழிய, அதுக்காக இந்த பயத்தை நீங்க ஜென்ரலைஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. குழந்தைய பார்த்தாலும் பயமா இருக்கும், குழந்தைய கொஞ்சம் இரும்புச்சு தும்புச்சுனா கூட நீங்க ரொம்ப பயந்துருவீங்க. அதனால ஒன்றும் தப்பு நடக்கல, இது சகஜம் தான். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் உங்களுடைய தாய் அன்பு வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறனால தான் இவ்வளோ பரிதவிக்கிறீங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சேன்னு. இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே டாக்டர், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் கௌரி, நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். கௌரி, டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஆ ஓகே டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கள். ஹலோ, நான் வந்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் டாக்டர். என் பேர் கௌரி, நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன். சரி. நான் ஃபர்ஸ்ட் இயர், இப்போதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன் எம்ஏக்காக. சரி. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து அரியர், நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு, ஒரு குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக எனக்கு வந்து அரியர் வந்துருச்சு. ஓகே. அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்க, நெகட்டிவ் திங்கிங்கே வந்து நான் போக மாட்டேன். ஆனா அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நான் வந்து படிக்காம, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனால நான் எக்ஸாம் டைம் படிக்காம இருந்தேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, யூ மே கெட் அரியர் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. சரி. அதனாலயே நான் அரியர் வாங்கினேன்னா என்னன்னு தெரியல. நான் வந்து எக்ஸாம் டைம் படிக்கிற பொண்ணு கிடையாது. சரி. நான் வந்து முன்னாடியே படிச்சிருங்க. முன்னாடியே படிக்கிற. சரி. இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நான் எக்ஸாம் டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க மாட்டேன். சரி. அப்போ மறுபடியும் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, இப்ப அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், ஆனா திரும்ப என்னோட ஹாஸ்டல் ரூம் போகும்போது அவங்க ஃபுல்லா நெகட்டிவா பேசுற மாதிரியே, எனக்கு அங்க போகவே பிடிக்க மாட்டேங்குது. நைட் வந்து சரியா தூக்கம் வரதில்ல. சரி சரி. உங்க குடும்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? அது ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு மேம். சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்னால நான் ரொம்ப, அப்பாவுக்கு வந்து சரியான வேலை இருக்காது, அதனால நான் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்கேன். சரி. அது அதனால என்னோட ஃபியூச்சர் வந்து எனக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப இப்படியே இருக்கணும். இல்லை, நீங்கள் வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஃபியூச்சரை பற்றி. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயே எம்இ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கதே பெரிய விஷயம் தானே. படிப்புன்ற ஒரு விஷயத்தை யாரும் என்னைக்கும் உங்ககிட்ட இருந்து பறிக்கவோ திருடவோ முடியாது, அது உங்களுடைய சொத்து தான். சோ அது இருக்கிற வரைக்கும் நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேணாம், நீங்க இன்டிபெண்டன்ட்டா உங்க கால நிக்க முடியும். எனக்கு என்னன்னா, நான் வந்து எப்படியும் என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எங்க அம்மா அப்பாவை வந்து நான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இப்ப அங்க போகறது நினைச்சாலே பயந்து அலறேன். எனக்கே தெரியுது, நான் அந்த வேலையை பண்ணவே பண்ணாதீங்க. போலீஸா பிஹேவ் பண்றேன்னு தெரியுது, ஆனா அங்க போறது நினைச்சா அவங்க பேசி இப்படி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை இல்லை, நீங்கள் வந்து ஃபூலிஷால ஒன்றும் பிஹேவ் பண்ணல. உங்களுடைய சுச்சுவேஷனில் யார் இந்த நிலமையில இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா உங்கள் ஹாஸ்டல் மாதிரியான சூழல் தான் இந்த உலகத்தில் எல்லா மூலையிலையுமே இருக்கும். நீங்கள் இன்னும் வந்து நாளைக்கு மேபி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், இல்லை வெளி ஊருக்கு வேலைக்கு போகலாம். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஒரு செவ்வறு எப்பவும் வச்சுக்கோங்க, ஒரு காம்பவுண்ட் வால். உங்களை, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி தானே, உங்களை சுற்றி நீங்கள் தான் காம்பவுண்ட் வால் போட்டுக்கணும். அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை கிரிட்டிசிசம்ஸோ உங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் தான் வச்சுக்கணும். எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, எது தேவையோ அதை வெளியே விட்டுருங்க. உங்களை அஃபெக்ட் பண்ண வைக்கிறதும் வைக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை மீறி யாரும் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது, உங்களுக்குள்ளேயும் என்ட்ராக முடியாது. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க, பாசிட்டிவாக இருந்தீங்க, மற்றவங்க சொல்கிறத அப்படியே நிராகரிக்க வேணாம். அவங்க சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு அனலைஸ் பண்ணுங்க. நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க, கெட்டதா இருந்தா அது அதை பத்தியே கவலைப்படாம நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. இதை உங்க லைஃப் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க டாக்டர், பாத்தறலாம். ரொம்ப அழகா டிப்ஸ் சொன்னீங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், நாங்க ஈக்கார்ட் தங்கல இருந்து பேசுறோம். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி. சென்னையில ஈக்கார்ட் தங்கல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி. என் பேர் மல்லிகா. ஓகே சார், டாக்டர் பேசணும். சொல்லுங்க. கேளுங்கம்மா, கேளுங்க. ஹலோ, நான் சார், எனக்கு வந்து வயசு 48 மா. சரிங்க.
ஆனா எனக்கு வந்து மனசு எது எடுத்தாலும் தூக்கம் எல்லாம் வர மாட்டேங்குது. ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் ரொம்ப படபடபடன்னு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி மனசெல்லாம் குத்துது. எதை பார்த்தாலும் ஒரு தப்பான ஒரு இதா இருக்கு. தப்பானா அதாவது பாசிட்டிவா வர முடியல. இப்ப எனக்கு கொஞ்சம் பிசினஸ் டல்லு. சரி, அதனால யார பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. பையனை பார்த்தாலும் சரி, அதை பார்த்தாலும் எதை செஞ்சாலும் தப்பாவே இருக்கு. சரி சரி, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே. உடம்புல எதுவுமே செக் பண்ணிட்டோம், ஒண்ணுமே கிடையாது. சரி சரி, ஆனா இப்போ வந்து நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேது. பட பட படன்னு இருக்கு. ஒரு மாதிரி அரிப்பு எடுக்குது உடம்பெல்லாமே. சரி, ரெண்டு விஷயம் இருக்கலாம். நீங்க 48 சொல்றதுனால ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஃபிசியலாஜிக்கலா. சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமானா நீங்க சொல்ற மாதிரி அந்த இச்சிங்கோ இல்ல ஒரு இரிட்டேஷனோ இருக்கும். மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கூட காமா பேச முடியாது, ஸ்வீட்டா இருக்க முடியாது. நமக்கு எப்பவுமே வந்து யாரையாவது திட்டிட்டு இருக்கலாம் போல ஒரு வெறுப்பு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸர் தான் காரணமா இருக்கும். நீங்க வந்து சின்ஸ் நீங்க ஓரளவுக்கு பிரித்து சொல்கிறீங்க என்னுடைய பிஸ்னஸ் டல்லாக இருக்கிறது ஒரு காரணம்னு சொல்கிறனால, நீங்கள் அந்த மாதிரி பிரித்து பாருங்கள் என்னென்ன காரணங்கள் இருக்குது, எதனால் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போயாவது வந்திருக்கா, மேபி காலேஜ் டைம்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்திருக்கா, எதனால் வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. தெரியல இன்னமும் கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஓகே, அடுத்த கால் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசி எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, ஹாஸ்பிடல் கூட்டு போறதுல அட்டாக்ல ஆள் அவுட்டுங்க அவன். சரிங்க, அதோட பாதிப்பு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க மேடம். இது எப்ப நடந்துச்சு? இது நடந்து இப்ப 4 வருஷம் மேல ஆச்சுங்க. சரி, அதே நினைப்புல இருந்து எனக்கு இப்ப 3 குழந்தைங்க ஆயிடுச்சுங்க. சரி, அதுக்கப்புறம் அதே நினைப்புல இருந்தங்காட்டி ஒரு 2 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு காலையில எழுந்துச்சுன்னா வாயு பிடிச்ச மாதிரி லைட் லெஃப்ட் சைடு சுளிர் இருந்துச்சுங்களா? சரி, எனக்கு அந்த மாதிரி ஆயிரமோன்ட்டு பயத்துல ப்ரெஷர் ரொம்ப ஓவரா ஏறிச்சுங்க. சரி சரி சரி, அவர் மாதிரி ஆனா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா என்ன சொல்றாங்க மேடம், எனக்கு அவன் மாதிரி ஆகி இறந்துடணும் அப்படிங்கிற பயம். இறந்துட்டா என்ன ஆகும்? என்ன மேடம் இப்படி கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க? எப்படி மேடம் கேக்குறீங்க? இல்லங்க, நீங்க வந்து ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயம் அதிகமா இருக்கும். ஸ்க்ரீனை திறந்து அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா பயம் போயிடும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க, என்னதான் இதோடைய எண்டு. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைச்சு செத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினச்சி செத்துட்ருக்காரு. ரேதர் நீங்கள் அந்த பக்கம் என்ன நடக்கும் அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற. சரி, நான் ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் வந்து இதோடைய கன்க்ளூஷன். அதுதான் நான் வந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா குடிய முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், என்னை மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். இதெல்லாம் நான் பண்ணேன்னா நான் இறக்க மாட்டேன். சிம்பிள். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோ நினச்சி இன்னும் உங்களை ஸ்ட்ரெஸ் கொடுக்குறத விட எப்படி அந்த மாதிரி ஆகாமல் இருக்கலான்னு பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறது வந்து பேனிக்னு சொல்லுவோம், பேனிக் டிஸார்டர். ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம மனசை பாதிச்சு, அதாவது அங்கே ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம மனசை பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது அதை நம்ம வந்து திடீர்னு திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிடிப்பு மாதிரி வரும், நம்னஸ் இந்த லிம்ஸ் வரும், ஸ்வெட்டிங் இருக்கலாம், பால்பிட்டேஷன் இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுற மாதிரி இருக்கும். யாரும் இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமாயிடும். நிறைய பேருக்கு சுற்றி வந்தால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பேனிக் டிஸார்டர், இது ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் தான். ஸோ இதை நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்தோம், கொஞ்சம் எப்படி நம்ம பிஹேவியரெல்லாம் கரெக்ட் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணால் இது நடக்கும். அப்போ இது நடக்காமல் இருக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சால்வ் பண்ணிக்க முடியும். டாக்டர், யூஸ்வலாகவே வந்து ஃப்ரம் த ஸ்டடிங் பீரியட்லேருந்து ஒரு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு மாணவனாக இருந்து கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து யூஸ்வலான சைக்காலஜிக்கல் கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறது எவ்வளோ முக்கியம் டாக்டர் இந்த காலத்துக்கு? ரொம்ப முக்கியங்க. ஆனால் இந்த இடத்துல நான் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரும்போதே ஒரு டயக்னோசிஸ்லேயே வருவாங்க உள்ள.
டாக்டர் எனக்கு வந்து பிடிஎஸ்டி இருக்குது அப்படின்னு வருவாங்க. இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தீங்கன்னா யாரையும் பார்க்கலன்னு. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் ப்ரௌஸ் பண்ணேன் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ரியேட் அன் அவேர்னஸ். தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நீங்கள் எது படிச்சிங்கனாலும் அது நமக்கு சூட்டாகிற மாதிரியே இருக்கும். நிறையா பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அவங்க வந்து அது ஆக்சுவலாக நல்லது பட் ரொம்ப டீப்பாக போய் படிச்சுட்டு அவங்கள அசோசியேட் பண்ணிக்குவாங்க. ஓ இதில் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, இதில் வந்து கோபம் வருது, எல்லாமே நமக்கு ஒத்து போது அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்களே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு கோ டு மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட். அது அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பேசிக் அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த மொராலிட்டி கிளாஸஸ். முன்னாடிலாம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜில் வந்து ஒன்ஸ் இன் வைல் ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க, செமினார் மாதிரி நடத்துவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. அது என்ன காரணத்தினால இல்லைன்னு தெரியல, பட் அவங்க ஃபீஸ்க்காக பார்க்குறாங்களா, இல்லை கிளாஸ் அவர்ஸ்க்காக பார்க்குறாங்களா, அகடமிக்கை பெட்டர் பண்ணணும் இந்த டைமை எடுத்துக்கணும் பார்க்குறாங்களா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்கன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்களா தெரியல. பட் அதெல்லாம் நம்ம மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணால்தான் அந்த பழைய மாதிரியான ஒரு ஹியூமனிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்கலி வி ஆர் கெட்டிங் அட்வான்ஸ்ட். எல்லாமே வந்து நம்ம கேஜெட்ஸ் ஆகட்டும், ஹைஃபை எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஆனால் ஒரு மனிதாபிமானன்றதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரே இல்லை. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சர் கிடையாது, ஒரு நாலு பேருக்கு சுற்றி இருந்து அங்கே பேசுகிறதோ விளையாடுறதோ கிடையாது. அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது டிவி பார்க்குறாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுது, அவ்வளோதான். ஸோ இன்ஃபேக்ட் வந்து பெட்ஸ் கூட இருக்கிற டைம் கூட இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நிறைய பேர் அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பெட்ஸ் வச்சுக்கிறது இல்லை. நான் சொல்வேன் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தயவு செஞ்சு பெட்ஸ் வளங்கன்னு சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக அந்த ஒரு நேச்சராவது வரணும். ஒரு பெட் இருக்குன்னா அதுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும், காலையில் சீக்கிரம் வச்சு அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அந்த மாதிரி சில செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டெவலப் ஆகும். அடுத்தது ஒரு அன்பு. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு பையன் சின்ன வயசில் வந்து சும்மா ரோட்டில் போயிட்டுருக்க நாய் மேலே கல் அடிக்கிறானோ அவன் வந்து 100% ஃப்யூச்சரில் ஒரு கிரிமினலாக பட் ஆக போகிறான். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது தப்புனே அவனுக்கு தெரியாது. இன்னொரு உயிரை காயப்படுத்துகிறதோ துன்புறுத்துறதோ அவனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜாலிக்காக பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அவன் எப்படி அதை ஸ்டாப் பண்ணுவான்? அவன் வளர்ந்து வளர்ந்து அது மனுஷங்கக்கிட்டேயும் டெவலப் ஆகும். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து எக்ஸ்போஷர் டு தீஸ் திங்ஸ். நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உடனே பெரிய சைக்காலஜி கிளாஸ்க்கு அனுப்புறதோ இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணலனாலும் இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் பெற்றோர் தான் வந்து பொறுப்பெடுத்து பண்ணணும். குழந்தைங்களுக்கு சில வயசு வரைக்கும் தான் அவங்களால அதெல்லாம் கிரகிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நீ ஒரு பெட்டை வச்சுக்கோனா கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த சின்ன வயசில் கேட்பாங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரு ஸ்டேஜில் கேட்பாங்க, எனக்கு வந்து ஏதாவது பெட்டு வேணும், வாங்கி கொடுங்க, மெயின்டைன் பண்ணுங்கள், அந்த குழந்தைய வந்து மிங்கிள் ஆக விடுங்க, அண்ட் நிறைய பேர் கூட அந்த குழந்தை அசோசியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, குழந்தைங்க கிட்ட நல்ல கதைங்க, நல்ல மாரல் ஸ்டோரி சொல்லிக் கொடுங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மாரல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறனால எந்த பேரண்ட்ஸும் தோற்று போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, என் பையன் மாத்திரம் ஒழுங்காக இருக்கான், சுற்றி இருக்க பசங்க எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க, அப்போ இவன் மாத்திரம் முட்டாளாகிறான் அந்த இடத்துல, ஹீஸ் பீன் ஃபூல்டு பை எவ்ரி ஒன் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல பரவாயில்ல, லெட் ஹிம் லேர்ன் பை ஹிம்செல்ஃப். ஃபியூச்சரில் அதுதான் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. நீங்கள் இன்றைக்கி அவனை கெட்டவனாக உருவாக்குனீங்கன்னா அந்த கெட்டவன் தான் நாளைக்கு உங்களை பார்த்துக்க போகிறான். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் குட் தாட்ஸ் அண்ட் மொராலிட்டி வந்து என்றைக்குமே வீண் போகாது. அது பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது. வெரி குட் தாட் மேடம். ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் அந்த கீ இருக்குது, அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க தான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். சூப்பராக சொன்னீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்தாலும் மனம் திறந்து பேச நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு மனம் திறந்து பேசு. மன ரீதியான பிரச்சனைகளுக்கு டாக்டர் அபிலாஷா தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராதிகா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஆரிதா டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. ஓகே, கேளுங்க மேடம். சொல்லுங்க. ஹலோ. ஹலோ மேடம், நான் என் பேர் ராதிகா மேடம். ஓகே, நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகே, எங்கிருந்து லவ் மேரேஜ் தான், வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, வீட்டில் ஒத்துட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, எங்க அவர் வந்து எனக்கு வந்து சொந்த மாமா தான் ஆகுறாரு. ஓகேங்களா, எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா பெருசா ஒண்ணு இல்லைங்க, சின்ன சின்ன பிரச்சனை அடிக்கடிக்கு வரும். எதனாலன்னா நான் ஏதாவது அவரும் அப்படின்னு
எப்படின்னா ஏதாவது யாருக்கிட்டயாவது அவங்க வீட்டுல ஹெல்ப் பண்றாரு, இல்ல அவங்க வீட்டுல யாருக்கிட்டயாவது க்ளோஸா மூவ் பண்றாரு, இது யாராவது லேடிஸ் கிட்ட பேச அப்படின்னா எனக்கு வந்து எனக்குள்ளேயே எனக்கே தெரியாம பொசிசிவ்னஸ் வந்துருக்கேன். அது வந்து நான் வந்து எப்பயாவது கேட்டுடுவேன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பேசும்போது உண்மை இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். இப்ப உண்மையிலேயே அவர் யாருக்கிட்டயோ தப்பா நடந்துட்டாருன்னா அது உங்களுடைய ரைட்ஸ். ஆனா இல்லாத ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கே தெரியுது பொசசிவ்னஸ் நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டு நீங்க பேசும்போது இட் மைட் ட்ரிகர் ஹிம் டு டூ தட். நீங்களே சும்மா இருக்கிற ஒரு போய் இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால் அதை பண்ணவே பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நமக்கு என்ன தோணும், இது என்னுடைய உரிமை, நான் வந்து என்னுடைய பாசத்தை காட்டுறேன் இப்படி கேள்வி கேட்குறது மூலிமா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கணும், நான் அப்படி கேட்டுகிட்டே இருந்தால் தான் அவர் தப்பாக போக மாட்டார், இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டாலும் மென் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன நீ நான் ஒன்றும் பண்ணாமல் சொல்லிகிட்டே இருக்க, இது நான் உனக்கு பண்ணாதான் நீ சரிப்படும் அப்படின்னு யோசிக்கிறதும் உண்டு. அதனால் அவர் சரியாக இருந்தானா இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள் எல்லா திருமணத்துலேயுமே வர்றது தான், அது வந்து ரொம்ப சகஜம். சண்டையே இல்லைனா வந்து தேர் சம்திங் ராங். ஸோ சின்ன சின்ன குவாரல்ஸ் வரலாம், நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், சின்ன சின்ன ஃபைட்ஸ் கூட இருக்கலாம், 2 or 3 days ரிசால்வ் ஆகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் முடிஞ்ச வரைக்கும் இல்லாத விஷயத்த அக்யூஸ் பண்ணுறதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நியாயமாக நேர்மையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. நீங்கள் இல்லாததை அசியூம் பண்ணி அவரை அக்யூஸ் பண்ணிங்கன்னா ஹீ வில் ட்ரை டு ப்ரூவ் இட். ஸோ அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டான சொல்யூஷன் கொடுத்தீங்க டாக்டர். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் மேரேஜ் ஆகி இப்போ 4 months ஆச்சு. சரி. அவங்க என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசணும் ரெண்டு பேரும் மொபைலில். சரி. இந்த மாதிரி நான் திங்ஸ் சாப்பிடுங்கன்னு கேட்டேன், முதல்ல சாப்பிட்ருக்கேன், மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து அதை விடலை, அதை வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி. இதனால எனக்குள்ள நிறைய சண்டை வருது. மந்த்லி இப்போ வந்து எனக்கு என்னன்னா மந்த்லி இப்போ வந்து 2 times சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க திங்ஸ். சரி. இதுவே பழகிருமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. அதான். அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவங்க இங்க ஃபாரின்ல இருந்தாங்க, இப்ப மேரேஜ் ஆனதுல இருந்து இங்கதான் இருக்காங்க. ஓகே. ரொம்ப குடிச்சிருவாரா இல்ல சும்மா கொஞ்சமா குடிச்சிட்டு நார்மலா இருப்பாரா? இல்ல, லைட்டா தான் சாப்பிடுவாங்க. ஆனா இதுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க, அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. சரி சரி. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ண பாருங்கள். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க மென் சைக்காலஜி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பெர்மிஷன் கேட்டு குடிக்கிறேன்னு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் உடனே ஒன்று குடிக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் குடிக்கல, வீட்டில் தான் குடிக்கிறேன், உன் கூடவே உட்காந்து குடிக்கிறேன்னு வாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லி குடிக்கல, வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் அல்டிமேட்டு குடிப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை குடிக்கக்கூடாது, குடிச்சா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அலர்ஜி, எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்கள் வந்து குடிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப கரெக்டான சொல்யூஷன் கொடுத்தீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கேட்க. சரிங்க மேடம், எனக்கு நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கு. சரிங்க. அதாவது என்ன அப்படின்னா, சின்ன வயசுல பேரண்டோடைய அந்த கடன் பிரச்சனைனால சரௌண்டிங்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் பேசுறது நம்மளை பத்தி தான் பேசுற மாதிரியோ அப்படி அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அது இப்பவும் நாங்க நல்லாவே நல்லா எக்கனாமிக்கலாம் நல்லா டெவலப் ஆனாலுமே இப்பவுமே அந்த மாதிரி
வேற எதுக்கு என்ன காரணத்துக்காவது நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் வருது. சரி சரி, அவங்க சாதாரணமா நல்லா பேசினாலும் கூட நம்மள பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம எதுவும் பிளேம் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொன்னு, அவங்க எனக்கு நல்லதுதான் செய்வாங்க, ஆனா நான் அதை வந்து என்னவா நான் நினைச்சுக்கிறது, இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மள வந்து கஷ்டப்படுத்தணும் இந்த மாதிரி பண்றாங்களோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க, அவங்க எனக்கு சில வகையில நல்லதும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க எனக்கு எனக்கு என்ன வந்து இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. சரி, யாராவது அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா சில டைம் என்னையும் அறியாம இருக்கலாம். அதனால சின்ன சின்ன கிரிட்டிசிசம் கூட ஈஸியாக எடுத்துக்க முடியாத கேரக்டராக இருப்பீங்க. ரெண்டாவது, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஃபினான்ஷியல் டவுன்ஃபாலோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு மற்றவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்களோ இல்லை நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற பயத்தினாலேயே கூட அது உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் அப்படி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்க உள்ளுக்குள்ளேயே. ஸோ நீங்கள் கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே புரியாதுன்னா இது நினைக்கலையே ஆனால் ஏன் என் சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணுதுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, தினமும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அட்லீஸ்ட் ரெண்டு பேர்கிட்டையாவது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க யார் வேணாலும் இருக்கலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க, ஏதாவது நீங்கள் சொல்லலாம். ஆனால் ரெண்டு அப்ரிசியேஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 15 டேஸ் பண்ணிட்டு வாங்கலை உங்களுக்கு பெரிய சேஞ்ச் தெரியும். பிகாஸ் நம்ம இன்னொருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஸோ அவங்க நமக்கு அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். இது நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா அது பேரனோவாவாக மாறும். ஸோ நமக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்கும். ஒரு இடத்துல போய் உட்காந்தா கூட கேமரா வச்சு நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா, உள்ளே யாரோ நம்மளை பற்றி கமெண்ட் அடிக்கிறாங்களா, அந்த அளவுக்கு வந்து வி வில் ட்ரை டு திங்க். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது சீக்கிரம் இராடிகேட் பண்ணிடுறது நல்லது. ஐ திங்க் மற்றவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், ஐ திங்க் நிறைய பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ள கிரியேட் ஆகும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கம்மா. மேம், நான் ஒரு 3 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். சரி, இப்போ வந்து அவங்க ஆக்சுவலா ரெண்டு வீட்டு சைடும் ஒரு ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருந்தது. ஓகே, பட் இப்போ சடனா அவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு அது அதுல இருந்து அது கேட்டதுல இருந்தே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. அதுல இருந்து எப்படி ஓவர்கம் பண்றேன்னு தெரியல. நீங்க வந்து கண்டினியூஸா இன் டச்ல தானே இருக்கீங்க? இல்ல மேம், ஒரு 1 மந்த் ஆக்சுவல பிரேக்அப் ஆச்சு. யார் பிரேக்அப் பண்ணா? அவங்க தான் பண்ணாங்க. ஓகே, சோ அதுல இருந்து 1 மந்த் கழிச்சு இப்போ வந்து பாக்கும்போது உங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது வேற ஒருத்தவங்க கூட. ஓகே, நீங்க பேசுனீங்களா, ஏன் என்னன்னு கேட்டிங்களா? கேட்டு மேம், பட் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. ஓகே, இப்போ உங்க வீட்டுல இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி. நீங்க எந்த அளவு க்ளோஸா பழகுனீங்க? 3 இயர்ஸ் மேம், 3 இயர்ஸ், 3 to 3.5 இயர்ஸ் மேலே இருக்கும். எந்த அளவு க்ளோஸா பழகுனீங்க? அது மேம் கொஞ்சம் க்ளோஸாவே தான் மேம் இருந்தோம். நீங்கள் வந்து எப்பவுமே நான் சொல்கிறது தான், நீங்கள் ஃபைட் பேக் பண்ணலாம், கல்யாணத்தை நிறுத்தலாம், நீங்கள் வந்து ஒன்றா இருந்தது ப்ரூவ் பண்ணலாம், அவரை கல்யாணம் பண்ண வைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் அந்த லவ் வராது, அது கம்பல்ஷனில் வராது. அதனால் நீங்கள் சரி இவரை விட்டுட்டா என்ன, உங்களால் முடியாதா இவர் இல்லாமல்? அப்படி இல்லை மேம், என்னால் விட்டுட்டு இருக்க முடியும்னு என்ன எனக்கு தோணலை. எப்போ வந்து உங்களை வேணான்னு தூக்கி போடுறாரோ இவர் எப்படி உங்களை லைஃப் லாங் வச்சு பார்த்துக்குவார்?
அதுதான் நானும் கேட்குறேன். ஏன்னா நம்ம யூஸ்வலாக இது வந்து ஃபுட் இன் த டோர் ஃபினாம்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேனேன்றதுக்காக தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்களே ஒழிய அவர் மேலே அன்போ காதலோ இல்லை. நான் இவ்வளோ நாள் வந்து ஹீஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் மீ, நான் விட்டுறக்கூடாது அவர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. அந்த ஃபீலிங்கோட எந்த லைஃப் டிசிஷனும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா அது இப்போ டெம்பரரியாக இருக்கிற உங்களுடைய கோவம், உங்களுடைய ஒரு ரிவெஞ்ச் ஃபீல், அது ஒரு 2 வருஷத்தில் போயிட்டாலும் போயிடும். ஆனால் நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் உங்களை சரியாக பார்த்துக்கலன்னா நீங்களே உங்கள் லைஃபுக்கு வந்து தப்பான முடிவு எடுத்துகிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா யோசித்து முடிவெடுங்க. எப்போ வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போகிறாரோ, க்ளோஸாக இருந்துட்டு போகிறாரோ, இவரை நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட இருக்கிறது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி தொங்குற மாதிரி தான், டேஞ்சர் தான். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். கேட்டால் நீ தானே கல்யாணம் பண்ண, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாரோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை வேணான்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக இருக்கு சொன்னீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு வந்து இவ்வளவு நாள் நான் தைரியமா தான் இருந்தேன். இந்த 1-6 மாசமாவது எனக்கு பயம்ன்றது அதிகமா வந்துட்டு இருக்கு. அந்த பயம் வந்துச்சுன்னா பயமா இருக்குதுங்க மேடம், கை காலெல்லாம் அடிச்சு எடுத்துக்குது. எதை நினைச்சா? எனக்கு வந்து மூத்த வீட்டு பையன் வந்து எனக்கு தப்பா நடக்க ஆரம்பிச்சிருங்க மேடம். மூத்தாரோட பையனா? ஓகே. அதுல இருந்து போய் கேஸ் கொடுத்தங்க மேடம். கேஸ் குடுத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த சந்தோ அத பார்த்தவே எனக்கு பயமா இருக்குங்க மேடம். மூத்தார்னா உங்க ஹஸ்பண்டோட அண்ணனோட பையனா? ஆமா. என்ன வயசு அந்த பையனுக்கு? அவனுக்கு ஒரு 25-26 இருக்கும் மேடம். எனக்கு 27ங்க மேடம். ஓ சரி சரி. ஓகே. யா ஃபேமிலி யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? ஃபேமிலி எல்லாம் எங்க மாமனாரே எல்லாம் எனக்கு சப்போர்ட் தான் மேடம். எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சரி. இருந்தாலும் எனக்கு எங்காச்சும் சத்தம் போட்டாலும் கூட ஐயோ நம்ம அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்களா பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ணது கரெக்ட் தான். நீங்க வந்து இதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லாட்டி இவருக்காக நீங்க ஒத்து போயிருந்தாலோ இதெல்லாம் தான் தப்பா இருக்கும். நீங்க அழகா வந்து அதை எதிர்த்து போராடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிச்சயமா அவங்க தான் பயந்துருப்பாங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. இப்ப நீங்க பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தி இருக்கவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க, ஏதோ இவங்க சைடும் தப்பு இருக்கு இல்லாட்டி ஏன் பயம் வருதுன்னு தோணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ நான் ஏன் பயப்படணும்னு கேளுங்க. நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல, நான் எதுக்கு பயப்படணும், நான் கில்ட்டியா இல்லை, எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை, நான் தைரியமா இருக்கலாமே அப்படின்னு உங்களை நீங்களே தேத்தி வெளியே கொண்டு வாங்க. டாக்டர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து குற்றம் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆமா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இது கொஞ்சம் தெரியுது வெளியே. பட் யார் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அது வந்து ஏன் டாக்டர் வந்து யூஸ்வலாவே அந்த மாதிரி நடக்குது? அது சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுறது. அதாவது தப்பு பண்ணி பண்ணி யாரும் தட்டி கேட்காதப்போ அவங்களுக்கு அது தப்புனே தெரியாது. வேற கரெக்டாக போயிட்டுருக்கவங்க எங்கேயாவது லேசாக ஸ்லிப் ஆனால் கூட மற்றவங்க கேள்வி கேட்பாங்க, இல்லை அப்பா அம்மாவே திட்டுவாங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாதுன்றது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பதற்றம் இருக்கும். வேற இந்த பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு அது தப்புனே முதல்ல தெரியாது. அது ஒரு ஜாலிக்கு பண்ணுவாங்க இல்லாட்டி சி இப்போ கொலை பண்ணுறாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க. அந்த கூலிப்படையெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் கூட அந்த ரிமோர்ஸ் இருக்காது, அந்த கில்ட் இருக்காது. ஆமாம், ஏன்னா எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க, ஃபோட்டோ கொடுத்தாங்க, நாங்கள் கொண்டோம் அப்படின்வாங்க. சக மனுஷனாச்சே, அவனுக்கு வலிச்சிருக்குமே, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு ஏறாது, அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், நாங்கள் கில் பண்ணால் தான் எங்கள் வேலை, அப்போ தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அப்போ தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கணும், அப்படி தான் அவங்க வந்து அதை நியாயப்படுத்துவாங்களே ஒழிய அது அந்த வலி, அந்த உயிர், அந்த இன்னொருத்தவங்க ஃபீலிங் இதெல்லாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது வரல. இன்னொன்று, யார் ஒருத்தவங்க சின்ன வயசில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, சே சைல்டு அப்யூஸோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் அப்யூஸோ இல்லை வேர்பல் அப்யூஸ், இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா குடும்பமும் ஒரு கல்யாணம் காட்சின்னா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இமோஷனல் அப்யூஸ், அந்த பையனை வந்து நீ தனியாக போய் சாப்பிடுன்னு சொல்கிறது, இல்லாட்டி நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடு. ஆக்சுவலாக அவனும் அதே ஸ்டேட்டஸ் உள்ளவன் தான், ஆனால் அவன் கொஞ்சம் இது ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கான்றதுக்காக அவனை அப்யூஸ் பண்ணி ஓரங்கட்டி ஹராஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பையனுக்கு பிற்காலத்தில் அந்த இது வரும், வெறி வரும். ஸோ நான் எது பண்ணாலும் அது ரைட்டு தான், என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் பண்ணலாம் அப்படின்றது தோணும். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சைல்டுஹுட்ன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான டைம். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்லவனையோ இல்லை கெட்டவனையோ உருவாக்கலாம். பட் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றும் இந்த விஷயம் தெரியல, இன்னொன்று டைம் இல்லை, இன்னொன்று அது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவனாக வளர்ந்துக்கிட்டோம், அவனாக பார்த்துக்கிட்டோம், எங்களை விட அவனுக்கு நிறைய ஐக்கியூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐக்கியூ இருக்கலாம், ஐ ஆல்வேஸ் சே சில்ட்ரன் வந்து இந்த காலத்தில் கேஜெட்ஸ் வைஸோ இல்லை ஐக்கியூ கூட ரொம்ப ஹையாக தான் இருக்காங்க, ஆனால் இமோஷனாலிட்டி ஆகட்டும் இல்லை ஒரு ஹியூமனிட்டி ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப லோவாக இருக்காங்க. ஐக்யூ ஈக்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அவங்களால ஒரு சின்ன கஷ்டத்தை ஏற்றுக்க முடியல, இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அவுட் ஆஃப் தி வே போயெல்லாம் இப்போலாம் யாருமே ஹெல்ப் பண்ணுறது இல்லை, வேற அவுட் ஆஃப் தி வே போய் கஷ்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ரேஸில் வந்து ஒருத்தவங்க காலை இழுத்து விட்டால் தான் முன்னாடி போக முடியும் அப்படின்ற தாட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் மாற்றினால் மாத்திரம்தான் முடியுமே ஒழிய, ஒரு 27-28 வயசில் ஒரு பையன் ஒரு புக்கு படிக்கிறான், அதில் இந்த மாதிரிலாம் போட்டுருந்துச்சா அவன் சிரிப்பான், என்னது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்போ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி அவன் அந்த நெகட்டிவ்லேயே போயிட்டுருப்பானே ஒழிய அவனுக்கு புரியவே புரியாது. ஸோ அந்த சின்ன வயசுசே ஒரு டீனேஜுக்குள்ளே எவ்வளோ வேணால் நம்ம நல்ல விஷயம் சொல்லித்தரலாம். இதுதான் அந்த காலத்தில் வந்து மத ரீதியாகவோ இல்லாட்டி ஃபிலாசாஃபிக்கலாகவோ சொல்லிக் கொடுப்பாங்க. விவேகானந்தராகட்டும் நிறைய லீடர்ஸ் இருந்தது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு தான். நீ வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீ ட்ரை பண்ணு, ஜெயிப்ப, இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இந்த காலத்தில் எதுவுமே அந்த மாதிரி இல்லைன்றப்ப ஏன் இவ்வளோ சைல்ட் சூசைட் நடக்குது இப்போ சமீபத்தில்? எஸ்பெஷலி எக்ஸாம் பீரியடில் வந்து நல்லா தான் மார்க் வரும், பட் இருந்தாலும் வராதோன்ற பயத்தில் முன்னாடியே வந்து சூசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் வீ கிவ் இந்த சைல்ட்ஹுட். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க, என் பேர் கவிதா. ஓகே கவிதா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்கள் லவ் மேரேஜ் தான். சரி, இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஓகே, இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர் ஆச்சு, ஒரு குழந்தை ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ வந்து திடீர்னு அது வந்து கொஞ்சம் சோஷியலான டைப், யாராக இருந்தாலும் நல்லா ஃப்ரீயாக பேசுவார், அந்த மாதிரி சோஷியல் டைப்பு. சரி, அவர் ஆஃபீஸ் போய் ஆஃபீஸ்ல வந்து ஒரு பொண்ணு கிட்ட நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறாரு. ஓகே, திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மொபைலில் வந்து மெசேஜ் வரும், ஐ வாண்ட் யுவர் லவ், ஐ வாண்ட் யுவர் ஹக், அப்படி அந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் வரும்போது நான் பார்த்து டக்குன்னு டென்ஷன் ஆகி சண்டை போடுறேன். சரி, அவருக்கு அவர் வந்துட்டு இல்லம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு, அந்த பொண்ணோட மெயில நான் சடனா ஓபன் பண்ணி பார்த்தேன், அதனால அதுல வந்துச்சு அப்படிங்கறாரு. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே மெசேஜ் அனுப்பிச்சா? அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஓகே, நான் உங்களை லவ் பண்றேன், உங்க லவ் எனக்கு தேவை, ஐ வாண்ட் யுவர் ஹக் அப்படிங்கறது, பட் வந்து இவருக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அது என்னங்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட மெயிலுக்கே அனுப்பிச்சிச்சா? அந்த பொண்ணோட மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கு. ஏன்? ஆபீஸ்னால வந்து இவர் வந்து அந்த பொண்ணோட லாகின் பண்ணிட்டு அது ப்ராப்பரா லாக் அவுட் ஆகலமா நானே, அதனால அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு ஒரு டாக்னு ஒரு இது இருக்குங்க, அதுல அந்த பொண்ணு பாபா ஐ லவ், ஐ வாண்ட் யுவர் லவ், ஐ வாண்ட் யுவர் கிஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய மெசேஜ், இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருக்கு. சரி, மெசேஜ்ல கிடையாது, ஸ்டேட்டஸ்ல. சரி, பட் அதுவும் அதே மாதிரி தான், நான் தூங்கிட்டு இருந்து சடனா எழுந்திரிச்சு பாக்குறப்ப இந்த மெசேஜ் நான் பார்த்தேன். சரி, இவர் சைட்ல இருந்து ஏதாவது மெசேஜ் போயிருக்கா? ஆஹா, இல்ல, இவர் சைட்ல இருந்து எதுவுமே போகலங்க. சரி, இவரோட ஸ்டேட்டஸும் அப்படியே தான் இருக்கு. அவர் அதான் சொல்றாரு, நான் திடீர்னு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தோமா அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி போட்டு வைக்குது அப்படிங்கிறாரு. என் மனசுக்கு தெரியுது, ஓகே அவங்க ஃப்ரெண்டு தான், ஏன்னா நானும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன், ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் இருக்கும். மனசுக்குள்ள வந்து ஓ இல்ல ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் நானா சொல்லி சொல்லி மாத்துறேன். பட் இருந்தாலும் ஒரு என்கிட்ட வந்து ஒவ்வொரு நாள் வந்து நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு. ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து அவரோட லவ் எனக்கு கம்மியா கிடைக்கும் போது ஒரு மாதிரி சிடு சிடுன்னு விழுகிறப்ப கவலையா இருக்கும், ஐயோ இவர் வந்து மத்தவங்க மாதிரி எது பண்றாரோ, என்ன அந்த அளவுக்கு என் மேல பாசம் காமிக்காத போது ரொம்ப கவலையா இருக்கும், அதுக்கு வரும் செத்தே போயிடலான்னு தோணும். இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க போக வேண்டாம், நீங்க வந்து இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த பொண்ணா மெயில் அமிச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருக்கு, ஆனா இவரு அவர் போனை வந்து உங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ண விடுறாரு, க்ளோஸ் பண்ணி வைக்கல, பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வைக்கலன்னா அப்ப இவரு வந்து ஹீ சவுண்ட்ஸ் டு பி இன்னசென்ட். அதனால நீங்க வந்து இவரை நோக்கி மாத்திரம் போங்க, ஒன்னே ஒண்ணு இவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பொண்ணு கிட்ட வந்து அவ்வளவு க்ளோஸா இருக்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் முடியாதுமா ஆபீஸ் விஷயத்துல வந்து, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கிய தேவைங்களா,
முடியாது, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருக்க முடியாது. பேசாம இருக்க வேண்டாம், பட் நீங்க ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருங்க. மேபி அவர்க்கே தெரியாம அவர் ஸ்லிப் ஆயிட கூடாது இல்லையா, அதனால நீங்க அதுக்காக அந்த வார்னிங்க வந்து இவரை குத்தி காட்டி சொல்லாதீங்க. இந்த மாதிரி இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் இப்படிதான் இருக்கும், பட் நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம வந்து கெட்ட பேர் வாங்க முடியாது வெளியே சொசைட்டில. இந்த பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன் மேம், அந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு டைம் பேசும்போது வந்து வேற ஆபீஸ்ல ஒரு பையனும் சொல்லுச்சு, வேற ஒரு பையனுக்கு அக்கா நான் லவ் பண்றேன், அதனால அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு அப்படின்னு ஒரு டைம் சொல்லுச்சு. இன்னொரு டைம் என்ன சொல்லுதுன்னா, என் மாமா கணச்சேன், ஆனா என் அந்த வயசு விட சின்ன பையன் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றதுலயும் முரண்பாடு இருக்குங்க. சரி சரி, இல்லை நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது, அந்த பொண்ணு கதையை பற்றி நமக்கு தெரியவும் வேண்டாம், அது தேவையும் இல்லை. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் டைரெக்டாக வந்து அவகிட்ட பேசக்கூடாது, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு இவரை கம்ப்ளைண்ட் பண்ணாமல், நம்ம வந்து இப்படி இருக்கலாங்க, நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, சொசைட்டியில் ஒரு குடும்பமாக இருக்கும், நமக்குன்னு குழந்தை இருக்குது, எதுவும் தப்பு, இந்த பொண்ணு வெளியே போய் ப்ரொஜெக்ட் இல்லை மேம். ஒன்றுமே எனக்கு சத்தியமாக இவர் மட்டும்தான் வேணும், இவர் லவ் மட்டும் இருந்தால் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்னு தோணுது. அது வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நீங்கள் இவ்வளோ பரிதாபமாக சொன்னீங்கன்னா அவர் எதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட போகிறாரு. நீங்கள் வந்து நீங்கள் அதுக்காக தன்னம்பிக்கை விடாதீங்க, நீங்கள் இண்டிபெண்ட்டாகவும் இருங்க. இவரை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக மாத்திரம்தான் நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அவர்கிட்ட சொல்கிற விதம் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸீட் ஆகாமல் சொல்லுங்கள். ரொம்ப நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்கன்னா தப்பு பண்ணணும்னு தோணும், அளவோட சொல்லுங்க. அண்ட் சென்டிமெண்ட்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம குடும்பம் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம், எதுக்கு இந்த பொண்ணு வெளியே எங்கேயாவது இந்த மெசேஜை காமிச்சிச்சினாலும் உங்கள் பேர் தான் கேடும், அந்த மாதிரி சொல்லுங்களே ஒழிய நீங்கள் இப்படி தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக தீர்வு சொன்னீங்க, அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்து சொல்லலாம். மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு மனம் திறந்து பேசு. மன ரீதியான பிரச்சனைகளுக்கு டாக்டர் அபிலாஷா தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்ங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து நான் கால் பண்றேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கமா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வந்து திருச்சில இருந்து கால் பண்றேன் மேம். சொல்லுங்க. எனக்கு வந்து மேரேஜ் 20 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரே ஒரு பையன் இருக்கா மேம். ஓகே. இப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான். சரி. பட் கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் நாங்க நல்லா தான் மேம் இருந்தோம். சரி. ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப அபெக்ஷனா தான் இருந்தாரு. சரி. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னா, அவரோட அண்ணா ஒய்ஃப் ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், அவங்க ஏதோ இவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டதாகவும், அவரோட அந்த குழந்தைங்க தான் நீ தான் பாக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டதாகவும், அதனால அவரோட அண்ணன் பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க மேம் அவங்களுக்கு. ஓகே. அவங்க நீதான் பாக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணி வந்து சாகுறதுக்கு முதல் ப்ராமிஸ் பண்ணிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் மேம். ஆஃப்டர் 3 என்னோட மேரேஜ் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம். சரி. சோ இதை நான் வந்து எனக்கு இது டைரக்டா அவங்க ரிலேஷன்லயே சொன்னதுனால நான் டைரக்டா அவர்கிட்ட கேட்டேன் மேம். சோ அதுல இருந்து என்னையும் குழந்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேம். பட் இது வந்து கொஞ்சம் கண்டினியூஸா இருந்துட்டேன்னு நான் என்னோட மதர் அம்மா வீட்டு சைடு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா புவர் ஃபேமிலி, அவங்க மாரல் சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் எங்கள்கிட்ட வந்து ஆற்றல் பலம் கிடையாது. சரி. சோ அதனால எதுவுமே இன்டிமேட் பண்ணல மேம். பட் ஒரு காலப்போக்கில் அவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடுச்சு, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒட்டுதல் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. பட் அவங்க எதுவும் மாப்பிள்ளைகிட்ட கேட்டுக்கல. ஏன்னா வேண்டாம், இங்கே போயிட்டு நம்ம கேட்டா ஆமான்னு சொல்லிட்டாருன்னா ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்றதுனால அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு மேம். பட் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே பையனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. என்னோட பையனையும் அவருக்கு அஃபெக்ஷன் இல்லாம ஆயிடுச்சு மேம். அப்புறம் ரொம்ப வீட்டுக்கு பணம் அனுப்புறது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சென்னையில இருக்கிறாரு மேம். ஓ சரி சரி. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவங்க டோட்டலா எந்த ஒரு இன்கம் எங்களுக்கு அனுப்புறதே கிடையாது மேம். என்னால வந்து நான் வேலை பார்த்து குழந்தைய காப்பாற்ற முடியல. சரி. அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்ப நான் நேரா கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அவரை வர வச்சு என்கொயரி பண்ணி ஒரு வார்ன் பண்ணி விட்டாங்க மேம். சரி. அதுக்கப்புறம் பெர் மந்த் இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி இப்ப எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி. பட் என்னன்னா, அவருக்கு என்னன்னா, குழந்தை என்கிட்ட வளர்றதுனால இங்க நல்லா வரக்கும், அது நல்லா படிக்க கூடாது, நல்ல லெவலுக்கு போக கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து, ஏன்னா இவனும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் மேம். பையனும் அப்பாட்ட, நீங்க வந்து அம்மா ஆட்டத்துக்கு சண்டை போடுறீங்க, இந்த மாதிரி எங்களை எங்க லைஃப் ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு அவனும் ஒரு பிளஸ் 2 படிக்கிறான் மேம். ஓகே.
ஒரு குட்டி இருக்கப்ப கேட்கல. அப்போ இருந்த ஒரு அபெக்ஷன் இப்ப டோட்டலா இல்ல மேம், இவ வந்து படிக்கவே கூடாது, நல்ல லெவலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பெல்டி சொல்றாரு. நீ படிக்க கூடாதுடா, நீ ஃபெயில் ஆயிருந்தா நான் உனக்கு நல்லா இருக்க விட மாட்டேன். அந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க என்னானாங்க? அவங்க ரெண்டு பொண்ணும் அந்த பாட்டி வீட்டுல வளர்றாங்க மேம். அவங்க மேல இவர் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்காரா? ரொம்ப அஃபெக்ஷன் மேம், ரொம்ப அஃபெக்ஷன். ரிலேஷன்ஸ்ல எல்லாரும் சொல்றாங்க, எங்க போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவங்களோட தான் வர்றாரு போறாரு, உங்களை அப்படி பண்ணிட்டாரு, நீ செகண்ட் ஒழிப்பான்னு என்னை கேக்குறாங்க மேம். எனக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம். அந்த அண்ணன் என்ன பண்றாரு? அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணி தனியா போயிட்டாரு மேம். ஓ, அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மேம், அவர் தனியா போயிட்டாரு. எனக்கு என்ன மேல இருக்கிற கோபத்தை வந்து இப்ப அப்படியே டபுளா குழந்தை பையன் மேல காமிக்கிறாரு மேம். சரி சரி, இப்ப பையனை வந்து எக்ஸாம், இப்போ அடுத்த எக்ஸாம் அவனுக்கு, பட் பையனை படிக்கவே விட மாட்டேங்கிறாரு மேம். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு. அவர் வெளியூர்ல தானே இருக்காரு, பையனும் அப்பாவும் ஒன்னா இல்ல? இல்ல இல்ல மேம், போன் டார்ச்சர் மேம். போன், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, போன் அவனுக்கு ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துருங்க, ஏன்னா அவங்க அப்பாவோட வந்து பேசட்டும், இது மனசு மாத்தட்டும், இதே மாத்தட்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னதுனால ஒரு போன் வாங்கி கொடுத்தாச்சு மேம். போன் நல்லா சில நேரம் நல்லா பேசுறாரு மேம். இப்ப ரீசெண்டா ஒரு 3 மந்த்ஸ் அவனை படிக்கவே விட மாட்டேங்கிறாரு. எப்ப அவர் வந்து அவ்வளவு தெளிவா வந்து உன்னை படிக்க விட மாட்டேன், உன வாழ்க்கையில முன்னுக்கு வர விட மாட்டேன்னு சொல்லிட்டாரோ, அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம் பீரியட்லயாவது நீங்க பையனை போன் பேச வேணாம்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. அண்ட் நீங்க சொல்றது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நீங்க இத்தனை வருஷம் விட்டுட்டீங்க, சோ இனிமே அவர் மாறுவாரான்னு. நான் அப்பாவுக்கும் சேர்த்து நீங்க தான் அன்பா இருக்கணும். டெஃபினட்டா இந்த பையன் நாளைக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களதான், அவங்க அப்பா அவன் பாத்துக்க மாட்டான், இந்நேரம் அவங்க அவன் மனசுல வந்து அந்த கோபம் வந்திருக்கும், சோ உங்களதான் அவன் நல்லா பாத்துக்குவான். அதனால இவ்வளவு நாள் நீங்க லைஃப வேற மாதிரி விட்டுட்டீங்க, இனிமேலாவது பையன் கூட சந்தோஷமா இருங்க. அண்ட் இந்த உலகத்திலேயே வந்து நிறைய பேருக்கு பங்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அன்பு தான். ஸோ இவருடைய ஐடியாவே தப்பாக இருக்குது. நான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு தான் நான் முழுசாக அன்பு கொடுத்துட்டேன், அதனால் இந்த பையனுக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அன்ஃபேர். அவர் வந்து இந்த அம்மாவை, ஒய்ஃபை வந்து கஷ்டப்படுத்தணும், பழி வாங்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் ஆரம்பத்தில் வந்து அந்த அட்டாச்மெண்ட் இல்லாதனால ஹி குடன்ட் அசோசியேட் வித் த சன். ஆனால் இது ரொம்ப தப்பான விஷயம், பண்ணக்கூடாது தான். ஆனால் இந்த வைராக்கியத்தெல்லாம் உங்கள் பையனை வந்து மனசில் வச்சு படித்து நல்ல பொசிஷனுக்கு வர சொல்லுங்கம்மா. நாளைக்கு நல்ல பொசிஷன் வந்தால் இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்ல வேணாம், இவங்க தான் எங்கள் அம்மானு சொல்ல சொல்லுங்கள். அதில் நீங்கள் சந்தோஷப்படுங்க, அப்போ இவரே வருவார் உங்கள் ரெண்டு பேரையும் தேடி. இதற்கான கரெக்டான தீர்வு சொன்னீங்க டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே தர்ஷினி, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. டாக்டர் மேடம் சொல்லுங்கம்மா. நான் 8th இருந்து லவ் பண்ணிட்டேன் மேடம், அத்த பையனா மேடம். ஓகே, இப்போ வந்து காலேஜ் முடிச்சிட்டேன் மேடம், பிகாம் முடிச்சாச்சு. இது வரைக்கும் லவ் இருந்தது மேடம். சரி, லவ் பண்ணிட்டே இருந்தோம், அதுக்குள்ள எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம், பிப்ரவரியில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். ஓகே, ஏற்கனவே ஒரு தடவை வீட்டில் மாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம். ஓகே, அவன் வந்து ஸ்டெடியா இல்ல மேடம், ஜாப் ஸ்டெடியா இல்லையா? அந்த பையன் ஸ்டெடியா இல்ல மேடம். சரி, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீ ஸ்டெடியா இருந்து வா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னா அப்படி நான் வர மாட்டறேன் மேடம். ஓ, அந்த பையன் லவ்லியா ஸ்டெடியா இல்லையா? ம், ஆமாங்க மேடம். நீங்க மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணீங்களா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து? இல்ல இல்ல மேடம், ரெண்டு பேருமே நான் இன்னசென்ட்டா, அது வந்து லாஸ்ட் ஆவர் மேரேஜ் முடிஞ்சிருமே அத்த பையன் தானே அப்படின்னு நாங்க கேர்லெஸா விட்டுச்சு மேடம். சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராமா? அவங்க ஃபேமிலில வேணாம், அவங்க அக்காக்கு சிஸ்டர்லாம் பண்ணி வச்சிட்டு தான் பண்ணணும் அப்படினு சொல்றாங்க. எனக்கு வந்து இப்ப 2 मंथஸ்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம், அதுக்குள்ள அத பத்தி அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு? ஒரே ஒரு வார்த்தை, நல்லா இரு அப்படினு சொன்னா என்ன மேடம் மத்தவங்க?
இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு சினிமா டயலாக் யூஸ் பண்றது. ஆனா நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, நீங்க வேணும்னு தோணுதா? 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, பட் அந்த பீரியட்ல வந்து நீங்க மெச்சூர்டா அத சாய்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, இன்ஃபாக்சுவேஷனா இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்தது அத்த பையன் தானே நீங்களே சொல்றீங்க, நான் சும்மா உரிமையா வந்து லவ் பண்ணிட்டேன் அப்படி சொல்றீங்க. இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஆம்பளையா இருப்பா? என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும்? 2 மந்த் அவன் என்னோட சின்ன பையன் மேடம், 23 ஆகுது எனக்கு இப்போ. ஓகே, அப்போ அவருக்கும் அதே இம்மெச்சூரிட்டி தான் இருக்கும். ஸோ அவரும் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்காக ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட் பண்ணுற ஆட்டிடியூடு இல்லை, நீ நல்லா இரு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பி நீங்கள் வாழ்றது வந்து வேஸ்ட். அதை விட உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணவங்க கூட என்னன்னா தைரியமா பேச முடியல மேடம், அவங்ககிட்ட இவன்ட்டு இப்படி பழகிட்டு அதே வேர்ட்ஸ் எங்கள்கிட்ட கொடுக்க முடியல. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க, என்னால கொடுக்க முடியல. நிச்சயமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்க கொடுக்கணும். உங்க லைஃப் இதுதான், நீங்க ஃபிக்ஸ் ஆனாதான் உங்களால அதை பண்ண முடியும். நீங்க இவ்வளவு நாள் ஆசோலேஷன்ல இருந்தீங்க, அந்த லைஃபா இந்த லைஃபா, நம்ம இங்க கொடுக்கவும் கூடாது, அது தப்பாச்சேன்னு. இப்ப நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்ற பையன் நாளைக்கு எப்படி நம்மளை வச்சு பாத்துக்குவான்? அவன் வந்து இன்னும் ஸ்டேபிளா இல்ல, நம்மளோட சின்ன பையனா இருக்கான், சோ இம்மெச்சுவர்டா இருக்கானே, நமக்கு எப்படி இவன் ஒத்து வருவான் அப்படின்றதெல்லாம் நீங்க லாஜிக்கா யோசிங்க. அந்த பையனே ப்ராப்ளம் இல்லாம நீ நல்லா இருந்துச்சோம் ஸோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை பண்ணுறதோ இல்லை சூசைட் பண்ணுறதோ அந்த த்ரெட்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா காமிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் ப்ராக்டிக்கலி வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அப்பா அம்மா வந்து என்னென்னு கேட்பாங்க. இப்போ இந்த பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணணுன்னா ஒன்று ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும், ஓடி போய் கல்யாணம் பண்ணும், இதில் இதை ஹேண்டில் பண்ணுற அளவு மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு இருக்கான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஐ திங்க் பர்ஃபெக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கலாம். ஹலோ, மனம் திறந்து பேசு. எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். ஆ மேம், சினாராஜ். எஸ் சொல்லுங்க. ஆ மேம், நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் பண்ண சம்மர் சீசன்ல லவ் பண்ணேன். ஓகே. நான் அவங்கள ஒரே ஆபீஸ் வர்க் பண்ணோம், அதுக்கு அப்புறம் லைஃப்ல லவ் பண்ணாதும், அதுக்கு அப்புறம் லவ் பண்ணும்போது பெரிய அச்சீவ்மெண்ட் என்னதான், எங்க ஃபேமிலில வந்து போய் பொண்ணே கேட்க முடியும்னு சொல்றது. ஆனால் தனியார் பிசினஸ் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரொம்ப பெரிய பிசினஸ் அச்சீவ் பண்ணி அப்படி நிறைய நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணேன். பட் இப்போ லாஸ்ட் 3 மந்த் அவங்க வந்து டச்சே இல்லை, பிகாஸ் நான் கால் பண்ணா கூட இல்லை, வெளி வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி லைட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் நகையின் கால் பண்ணும் போது கொஞ்சம் அன்னோட கொஞ்சம் ரொம்ப ஆங்கிரியா பிஹேவ் பண்ணாங்க. எங்க வீட்டுல வந்து அம்மா வந்து ரொம்ப க்ளோஸா அவங்க கூட இருந்தாங்க லாஸ்ட் இயர்ஸா, மொபைல்ல பேசுறது, வீட்டுல இருந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது, சோ இதே மாதிரி இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் அவங்க என்ன வீட்டு போன வந்து லாஸ்ட் வந்து 5 மந்தா வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல, எங்க பிசினஸ் டோட்டலா என்ன கவனிக்க முடியல. எதனால போனாங்க தெரியல, அவங்க வீட்டுல வந்து வேற போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க சைட்ல எனக்கு புரியுது, அவங்க ஃபேன்ஸ் இம்பார்ட்டன்ட், அதனால அவங்க போனாங்க. பட் என் சைட்ல வந்து எங்களால சுத்தம் முடியல, லாஸ்ட் 5 மந்த்னால தூங்க முடியல. ஸோ 3 நாள் கண்டினியூ கண்ணை வச்சு 4 நாள் டீஸ் பண்ணிட்டு என்ன நான் தூங்குறேன். ஸோ பெட்டர் தென் சைக்கிள்ஸ் கவுன்சிலிங் கிடையாதுனால சென்னையில எங்க போட்டுனே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ட்ரை பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்னேன் வேணான்ட்டு, நீ கேட்கவே இல்லை, நீ லைஃப் ஸ்பாயில் ஃபியூச்சர் பண்ண ஃப்ரீ அன்மார்க் பண்ணிட்டு ஏன் இப்போ ஃபீல் பண்ற அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து தெளிவான பதில சொல்ல மாட்டாங்க. அம்மா கிட்ட பேசும்போது அம்மா பாவம், எமோஷனல் ஆயிடுவாங்க. அம்மா வந்து ரொம்ப பாவம், ஏன்னா வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே முடியல என்னால. ஏன்னா லாஸ்ட் 7 மந்த்ஸ் வீட்டுக்கு வெளியே போக முடியல, ஆஃபீஸ் கிட்ட போக முடியல. பிகாஸ் ஆஃபீஸ் நான் கழிவு போனால் எங்கன்னா ஒரு பாஃபே ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் அவங்க ஷேடாக தெரியுது. எனக்கு முடியல டூரில் பைக் ட்ராவல் பண்ணும்போது கூட அவங்க கூட ட்ராவல் பண்ண ஞாபகம், காரில் ட்ராவல் பண்ணாலும் அவங்க கூட பக்கத்தில் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. நீங்கள் ஒன் லாஸ்ட் டைம் அவங்கள அப்ரோச் பண்ணி எதர் அவங்க இடத்துக்கே போய் இல்லை உங்கள் அம்மா கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே போய் இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக நாங்கள் இருந்திருக்கோம், நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு என்னை நம்பி பொண்ணு கொடுங்கன்னு கேளுங்க. அதை மீறி அவங்க கொடுக்கல, இவங்களும் ஒத்து வரல அப்படின்னா இல்லை, அதுக்கப்புறமா யூ டேக் எ டிசிஷன். ஸோ இவங்க இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அவங்க தான் உங்களை விட்டு போயிருக்காங்க, நீங்கள் அவங்கள விட்டு போகலை.
ரைட், அம்மா கிட்ட சொன்னாங்க அவங்க கிட்ட நான் வந்து உங்க வீட்டுல பேசுறேன், அவங்க வந்து இல்ல ஆண்டி வேண்டாம் இந்த பொண்ணும் அவங்க பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலாம். சரி, இந்த பொண்ணு இனிமே நம்ம லைஃப்ல இல்லை, இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிருக்குன்றப்ப இட் கிரியேட்ஸ் ஆங்கர் இன் யூ. அப்ப இந்த பொண்ணு இங்க இருக்கும் அங்க இருக்கும்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது கோபமா தான் வரும். நம்ம யாருமே வந்து கோபத்தை வந்து வளர்க்க மாட்டோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கரெக்டான சொல்யூஷன் சொல்றீங்க டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. பொருளாதார ரீதியா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரிங்க. பட் வந்து எனக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னாலாம் வந்து எனக்கு வந்து இப்ப அவரோட ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னை பாத்துக்க யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எத்தனை வருஷம் ஆச்சு அவர் போய்? 38. அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். சரி. இந்த 5 வருஷமா வந்து எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணல. என் குழந்தைங்களை வளர்க்கணும், அவங்கள நல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுச்சு. பட் இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இல்ல, நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்பா, எனக்கு அப்பா அம்மா இல்ல, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. இன்னொன்னு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற யாராவது சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொறாமையா இருக்குன்னு. அவங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. புரியுது. 38 சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு வயசு? ஆமாங்க. ஸோ சின்ன வயசு தான் அது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது மேபி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசில் வந்து குழந்தைங்களை வளர்க்குறதுல ரொம்ப பிஸியாக இருக்கும்போது யூ டோன்ட் மிஸ் இம் ரியலி. ஒரு கேப் விழும்போது, ஒரு வேக்யூம் கிடைக்கும் போது தான் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த துணை தேவைப்படும். அப்போ உங்களுக்கு அந்த வெறுமை வந்து உங்களை வாட்டுது. மேபி யூஆர் ஃபீலிங் இன்செக்யூர்ட் ஆல்சோ. ஸோ நீங்கள் இதுலேருந்து மீண்டு நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கும்னா அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் டெஃபினட்டாக கோபம் வரும், அட்லீஸ்ட் வருத்தமாவது மனசில் வரதான் செய்யும். அது ஹியூமன்லி அப்படிதான். பட் நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய துயரங்களோ டைரெக்டாக அவங்கள ரீச் பண்ணும். மேபி அவங்க ரியாக்ட் பண்ணலனாலும் உள்ளுக்குள்ளே அதுக்காக ஃபீல் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வேணும்னா, இப்போ வந்து எவ்வளோ மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, ஒரு நல்ல பையனாக பார்த்து நீங்கள் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். இதில் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ தான் 38 சொல்கிறீங்க, இன்னும் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. குழந்தைங்க வந்து இந்த காலம் வந்து எல்லாம் வேலை கிடைச்சா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, படிப்பு கிடைச்சா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, நம்மளே அனுப்பிச்சும் விட வேண்டியிருக்கு, ஏன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பார்த்து. ஸோ நீங்கள் தனியாகவே இருந்து இன்செக்யூர்டாகவும் ஒரு ஒரு ஏங்கிக்கிட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 38 இஸ் யங் தான். அதனால் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட பேசி பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு யாரும் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் ப்ளீஸ் ப்ரொசீட் ஃபர்தர் தான் நான் நினைக்கிறேன். கரெக்டான சஜஷன் சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியோடைய அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, மனம் திறந்து பேசு. எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன, மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து எனக்கு 6 மந்த் பேபி இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த பேபி வந்துட்டு எனக்கு, ஐ மீன் டெலிவரி கன்சீவா இருக்கும்போது 5th மந்தா 6th மந்த் எனக்கு சரியா தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு திணறது மாதிரி வந்தது ஃபர்ஸ்ட். ஓகே. அது வந்து ஏசியால தான் வருது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. நம்மளால மூச்சு விட முடியல, குழந்தைக்கு வந்து சரியான மூச்சு போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அப்படி இருந்தும் நான் வெளியில போய் நின்னுட்டேன். நான் ஏன்னா விண்டோஸ் எல்லாமே மூடி இருந்தது, அதனால வெளியில போய் நின்னாச்சு. பட் அன்னைக்குதான் அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சு ஓரளவுக்கு என்னை நான் சரி பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். பட் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்ப டெலிவரி ஆயாச்சு, குழந்தை நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன். பட் இப்போ வரைக்குமே எனக்கு அதே ஃபீல் தான் இருக்கு. திடீர் திடீர்னு எப்பயாச்சும் அது வந்துகிட்டே இருக்கு. இது வந்து எனக்கு என்னன்னா, எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு
நெக்ஸ்ட் பேபி அப்படின்னாலும் ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி பிளானிங் தான். பட் இதே ஃபீல் வந்துட்டு எனக்கு அப்பவும் இருந்துச்சுன்னா அந்த பேபிக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு என்னென்னு கிளியரா தெரியணும். ஓகே, இல்லை யூஸ்வலாக வந்து கேரிங் அப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களை விட குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கணும், அது வந்து இன்ஸ்டிங்க்ட் தான், இட்ஸ் அ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு எதுவும் தப்பு நடக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பொறுப்பு அப்படின்றது இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் அளவுக்கு அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஆனால் அதை அப்போவே விட்டுருங்க, பிகாஸ் இப்போ நீங்கள் ரியாலிட்டி பார்க்குறீங்க, அது வந்து அசம்ஷன் தான், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்றது. இப்போ கையில் நீங்கள் குழந்தைய வச்சிட்ருக்கிறது ரியாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி மூச்சடைக்கிறதோ இல்லை பிடிப்பு வரதோ இல்லை வயிறே வலிக்கிறதோ இது வந்து ரொம்ப காமன், எல்லாருமே வந்து கேரிங்கில் பார்க்குறது தான். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப வந்து டீப் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து பகலில் நடந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அங்கே சால்வ் ஆகிருக்கும். பட் நீங்கள் நைட்டில் தனியாக இருக்கும்போது இல்லை வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்களே ரொம்ப யோசிக்க வேண்டியதுனால அங்கே மாட்டிக்கிட்டீங்க, அந்த தாட் உங்களுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போய் உட்காந்துருச்சு, இதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்று நீங்களே உங்களுக்கு சொல்லுங்கள், அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் அது நடக்க வாய்ப்பே இல்லை, அது எல்லாருக்கும் எல்லா பீரியட்லையும் நடக்கிறது தான் அப்படின்றத சொல்லுங்கள். அதை மீறி உங்கள் மனசு ஒத்துக்கலைன்னா யூ பெட்டர் கம் ஃபார் அ ஹிப்னோதெரப்பி செஷன். ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து எல்லா காலருக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து சூப்பராக பதில் சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த கால்னாலே இந்த சொல்யூஷனால வந்து ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைய நிகழ்ச்சியை முடிச்சிக்கலாம் டாக்டர். ஸோ என்ன நேர்களே, இன்றைக்கி வந்த கால் அதற்கான வந்து பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். எல்லாவித பிரச்சனைக்கும் வந்து தீர்வுண்டு, மனம் திறந்து பேசினால் மட்டுன்ற வார்த்தையோடு இந்த வார நிகழ்ச்சி முடிவடையுது. அடுத்த வாரம் சந்திப்போம், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ்.